Taste the Daily. ஒரு ஜஸ்ட் லவ் பார்த்துட்டு இருக்கோம். கோவை திருப்பூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால திருப்பூர் மங்களம் அருகே இருக்கக்கூடிய நல்லம்மன் தடுப்பணையில் அதிக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால அங்க இருக்கிற கோவிலுக்குள்ள வெள்ளம் புகுந்திருக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, களத்தகவல்கள். வணக்கம். வடகிழக்கு பருவமழை காரணமாக வந்து கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல நேற்று பலத்த மழை பெய்தது. இந்த சூழ்நிலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை மற்றும் திருப்பூர் கரூர் வரை செல்லக்கூடிய அந்த நொய்யல் ஆறு வந்து பிரதான ஆறாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நம் தற்போது பார்த்து வரக்கூடிய நல்லம்மன் கோயில், அதாவது மங்களம் அருகே இருக்கக்கூடிய நல்லம்மன் கோயிலில் தடுப்பணை உள்ளது. அந்த தடுப்பணையில் நொய்யல் ஆற்று வெள்ளம் காரணமாக நீர் வழிந்து ஓடும் சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக அந்த நல்லம்மன் கோயிலில் பூஜைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அணைப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு தரைமட்ட பாலங்களும் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. அதாவது தரைப்பாலங்கள் மூழ்கப்பட்ட இடங்களில் காவல்துறையினர் இருபுறமும் பேரிகேடுகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் செல்லாதவாறு மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது வந்து கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.